சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இருக்கு உங்க மாமா பேச்சுல ஒரு நியாயம் இல்லைங்க. முட்டாள்தனம் தான் இருக்கு பிரசாத். இந்த தொழிலுக்கு ஒரு நேக்கு இருக்கு. டெவலப் பண்ண போற லேண்ட்ல மரம் இருக்கா, மட்டை இருக்கா, ஆறு இருக்கா, கம்மா இருக்கா, இதெல்லாம் பார்க்க கூடாது. முதல்ல ரோடு இருக்கான்னு பார்க்கணும். பஞ்சாயத்து ரோடு இருந்தா ஒரு வேலை, முனிசிபாலிட்டி ரோடு இருந்தா ஒரு வேலை, ஸ்டேட் ஹைவேயா இருந்தா ஒரு வேலை, நேஷனல் ஹைவேஸா இருந்தா ஒரு வேலை. இதுதான் கணக்கு. ரோடு இருந்தா போதும். அந்த ரோடு மூலமா நமக்கு தேவையான எல்லா வசதியும் கொண்டு வந்துக்கலாம். அதனால மரம் இருக்கான்னு பார்க்காதீங்க, ரோடு இருக்கான்னு பாருங்க. இந்த காரைக்குடி டு மதுரை ரோடு பைபாஸ் இப்படி போன காரைக்குடி, இப்படி போன மதுரை, இங்கிட்டு போன நகராட்சி, இந்த பக்கம் போன மாநகராட்சி, நடுவுல நம்ம இடம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? சூப்பர். என்னதான் பிரசாத் பாத்தியா, என் சீடன் எப்படி தொழில கரைச்சு குடிச்சிருக்கான் பாத்தியா? அவர் கரைச்சு குடிச்சதெல்லாம் இருக்கட்டும், இங்க குடியிருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேண்டாமா? இப்படிதான் இருப்பாங்க. சுபு, கூடிய சீக்கிரம் இந்த இடத்துக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிக்க போறாங்க. நம்ம லேண்ட் டெவலப் ஆகிறதுக்கும் அந்த குடிநீர் திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கும் கரெக்டா லெவலா இருக்கும். இது தவிர கிராஃபைட் ஃபேக்டரி ஒன்னு இங்க வரப்போகுது. ஓ, அது வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த லேண்டோட வேல்யூ எங்க போக போகுதுன்னு. வானத்தை முட்டை போகுது. ஆனா விளம்பரம் மட்டும் பக்கவா பண்ணிட்டா போதும். ஏன்? விளம்பரத்தை பத்தி ஏதாவது திட்டம் வச்சிருக்கேன் சொல்றேன் கேளுங்க. காரைக்குடி டு மதுரை முக்கியமான சாலையில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான நகரம் நமது தாண்டவபுரம். எந்த பக்கம் பார்த்தாலும் கோவில். அண்ணனை கும்பிடணுமா பிள்ளையார்பட்டி, தம்பியை கும்பிடணுமா குன்னக்குடி, அம்மாவை கும்பிடணும்னா காரைக்குடி, ஆத்தா முத்தாத்தா குப்பிடனாகி அம்மா, அப்பாவை கும்பிடணும்னா வைரவர் கோவில் வளர்வழிநாதா, மாமாவை கும்பிடணும்னா திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளே, குருவை கும்பிடுனா பட்டமங்கலம், தட்சிணாமூர்த்தி ஆண்டவா மகாபிரபு. இந்த அக்கா தங்கச்சியில கும்பருக்கு கோயில் ஏதாவது இருக்கா? அது கும்பட்டமங்கலம் தாங்க. அங்கதானே கார்த்திகை பெண்கள் வழிபாடு இருக்கு. ஆக மொத்தம் நீங்க குடும்பமா ஒத்துமையா வாழணும்னா எங்க தாண்டவபுரத்துல இடம் வாங்குங்க. 800 சதுர அடியில் ஒரு பிளாட்டின் விலை வெறும் 2.5 லட்சம் ரூபாய் மட்டுமே. அறிமுக சலுகையாக ஒரு பிளாட் வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். 2.5 லட்சம் ரூபாய் போட்டு பிளாட் வாங்குறவனுக்கு 2500 ரூபாய் தங்க காசு. யோ, இந்த தங்க காசுக்கு எப்படி முட்டி மோதுறாங்கன்னு வந்து பாரியா. முட்டா போயிலுங்க. 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்க காசை நம்மள்கிட்ட வாங்குறதுக்கு பதிலா 2500 ரூபாய் கொடுத்து ஏதாவது நகை கடையில் போய் வாங்கிக்கலாம்ல சாமி. இந்தால என் வியாபார தந்திரங்களை தப்பா பேசிட்டு இருக்கான். கட்டுப்பானேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டா அடிச்சு போடுவோம். வாய் முழு சும்மா இருக்க முடியாது. என்ன வேணுங்க, என் வாயை அடைக்க பாக்குறீங்க? இங்க பாருங்க, இந்த தொழில என் மாப்பிள சரிபாதி முதலீடு போடுறான். அதுவும் எப்படி? இவன் இருக்கிற மொத்த காசு இதுல போடுறான். இந்த காசு திரும்பி வருமா வராதான்னு நான் இதுல சரி பார்க்க வேண்டாமா? அதுக்கு என்ன கேள்வி வைக்கணுமோ அதை நான் கரெக்டா கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஆளு ரொம்ப துள்றாரு என்னையா? ஆளுகளையும் பேசணும்னு வச்சுக்கா. சார், மாமாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் என் மேல உள்ள பாசத்திலயும் அன்பிலையும் தான் அந்த மாதிரி பேசுறாரு. மன்னிச்சிருங்க சார். என்னங்க பெரிய அக்கறை? 4 கோடி ரூபாய் காசை போடுற உங்களுக்கே அவ்வளவு அக்கறை இருந்தா, 8 கோடி ரூபாய் ஏற்கனவே இங்க போட்டு கை கட்டி நின்று இருக்கிறேனே, எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும்? ஏங்க,
என் காசை கொண்டு வந்து இந்த கட்டாந்தரையில போறதுக்கு நானே முட்டாளா? அத நீங்க யோசிக்க வேணா. 4000 ரூபாய்க்கு வக்கீல் அதெல்லாம் பெருசா 4 கோடி ரூபாய் பத்தி பேசிட்டு இருக்கா சார்? நான் தான் தப்புன்னு சொல்றேனே சார். அந்த ஆள் தப்பாதாங்க பேசினாரு. இருந்தாலும் உங்க முகத்துக்காக நான் அதை மன்னிக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஏரியாவில் என்னென்ன நலத்திட்டங்களை அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த நிலத்தில் பணத்தை போட்டிருக்கேன். 8 கோடி ரூபாய் 16 கோடியாக வரும்னு நினச்சி தான் இங்கே பணத்தை போட்டிருக்கேன். நீங்கள் வேணா இதா இங்கே பக்கத்தில் தான் ஊர் இருக்குது, நீங்கள் வேணா யார்ட்டையாவது கேட்டு விசாரிச்சு பாருங்கள். சாமி, நான் முன்னாடி கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு பொறுமையாக வாங்க. வர சாமி, வா வரங்க. நல்லாரு மாப்பிள்ள, இப்போ இந்த ஆள் இங்கே சொன்னதில் 100ல் 1 வார்த்தை உண்மையான வார்த்தை மாப்பிள. உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் இந்த நிலத்தில் போடுறதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமாக 1 தடவைக்கு 2 தடவை இந்த நிலத்தை பற்றி விசாரிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன சாமி சொல்கிறீங்க? இந்த பரிசுப்பு, நான் என் சீடனை நம்புகிறேன். என்னுடைய சீடர்கள் யாருமே தப்பு பண்ண முடியாது, அதுலேயும் குறிப்பாக இந்த அன்னதாண்டவா தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சொன்னால் மட்டும் பத்தாது, நம்மளே போய் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். வாங்க ஊருக்குள்ளே போய் நம்ம யாரையாவது விசாரிச்சு பார்த்துருவோம். வாங்க சார், வாங்க.